முன்னிலை வைத்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிற இந்த அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற போராட்ட குழுவினுடைய பொறுப்பாளர் வடக்கு மண்டல இணைப்பு செயலாளர் நடுவன் அரசின் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே இங்கே வருகை நின்றிருக்கிற எல்லோரையும் வரவேற்று பேசியிருக்கிற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அம்பத்தூர் நகரமன்ற முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய கே என் சேகர் அவர்களே இந்த போராட்டத்தின் நோக்கத்தை பற்றி மிக தெளிவாக விளக்கி பேசியிருக்கிற வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய பால அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஏ வி ஏ கசாலி அவர்களே சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கிற அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய செல்லப்பா அவர்களே இந்த போராட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பெரு மதிப்பிற்குரிய பிரகாஷ் அவர்களே ஞான பிரகாசம் அவர்களே உபேந்திரன் அவர்களே போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மகளிர் சார்பில் மகளிர் சங்கத்தின் சார்பில் பேசியிருக்கிற சகோதரி சசிகலா அவர்களே சகோதரி நித்யா அவர்களே மதிப்பிற்குரிய டெல்லி பாபு அவர்களே நம்முடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய தம்பி அனந்தகிருஷ்ணன் அவர்களே தம்பி லோகநாதன் அவர்களே ஏழுமலை அவர்களே சதீஷ் அவர்களே இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிற நம்முடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய ஜெயராமன் அவர்களே துணைத் தலைவர் தயாளன் அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்குரிய தம்பிகள் ராதா அவர்களே விஜே பாண்டியன் அவர்களே சகாதேவன் அவர்களே முஸ்தபா அவர்களே இன்னும் கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்துடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய தம்பி பிரகாஷ் அவர்களே இன்னும் வருகின்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நம்முடைய அனைத்து அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே இந்த செய்தியை நாட்டுக்கு சொல்ல வருகின்றிருக்கிற நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிரினும் மேலான இனமான சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் வருகை தந்திருக்கிற உங்களை நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த போராட்டம் யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல எந்த சமுதாயத்திற்கும் எதிரான போராட்டம் அல்ல அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எதிரான போராட்டம் அல்ல பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல ஆனால் தமிழ்நாட்டின் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமுதாயம் காலங்காலமாக உரிமை கேட்டு வருகிற சமுதாயம் நம்முடைய மருத்துவரையா 40 ஆண்டு காலம் போராடி வருகிற சமுதாயத்தின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் எங்களை வாழ வையுங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று மருத்துவரையா அவர்கள் 40 ஆண்டு காலம் கேட்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் நம்முடைய வழிகாட்டி மருத்துவரையா அவர்கள் வழியில் மருத்துவரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற போராட்டம் நேற்றைய முன்தினம் போராட்டத்திற்கு தலைமையேற்ற நம்முடைய சின்னைய அன்புமணி அவர்களின் ஆதரவோடு நடைபெறுகிற போராட்டம் இந்த சாதாரணமாக வரவில்லை இரவு 1 மணி 2 மணியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அடக்குமுறை இந்த அடக்குமுறையை தாண்டி காவல்துறையினுடைய அடக்குமுறை நேற்றைய முன்தினம் முதல் நாள் போராட்டத்தை காவல்துறை அடக்கினார்கள் ஆனால் அடக்கியதனுடைய விளைவு பட்டி தொட்டி எல்லாம் செய்தி வேகமாக பரவியிருக்கு இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி
अधिकार ना सटमें நல்ல அதிகாரிகள் அதிகாரிகள் சட்டத்தை நிறைவேற்றுகிற அதிகாரிகள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அதிகாரிகள் அரசுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க நல்ல அதிகாரிகள் ஆகவே இந்த நல்ல அதிகாரிகளை मतलब अटकमें दिशा अधिकारमुदाय उपायुद्ध समुदायी आदरी कड़ी आदर सक अड़क्रा
உரிமை கேட்கிற போராட்டமே தவிர யாருக்கும் எதிரான போராட்டம் இல்லை என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை நீர்த்து போகணும்னு நினைக்க கூடாது, அடக்கணும்னு நினைக்க கூடாது. அடக்க நினைச்சா என்ன ஆகும், போராட்டம் பெருசாகும். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல செஞ்ச மாதிரி கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் பண்ணா நம்ம கண்டிக்கிறோம், அதே நேரத்துல ஒரு வகையில நன்றி சொல்லுவோம். ஏன்னா மக்கள் மத்தியில வேகமா ஒரு வெறியை உண்டாக்குறாங்க காவல்துறை, அது நமக்குதான் நல்லது. அதனால இப்ப வேகமா பண்ணுங்க. இப்ப இது எங்களுக்கு பெரிய பிரச்சாரம் தாங்க திருவள்ளூர்ல. அடுத்தது கிராம போராட்டம் 14ஆம் தேதி, திருவள்ளூர் மாவட்டம் பற்றிக்கொள்ள போகிறது 14ஆம் தேதி. இது ஏன்னா அங்க ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், எல்லாத்தையும் சொல்லல, எல்லா அதிகாரிகளும் குறை சொல்லல, ஒரு சில காவல்துறை அதிகாரி ஏ கே மூர்த்தி சொன்னாரு, நாங்களும் சட்டமன்றத்துல காவல்துறைக்கு அவங்க அதிக உரிமை வேணும்னு கேட்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவு சலுகை நாங்க கேட்ட வாங்கி கொடுத்தோம். மருத்துவையா காவல்துறைக்கு எவ்வளவு பறிஞ்சு பேசுறாரு, நினைச்சு பார்க்கணும். காவல்துறை எல்லா அதிகாரிகளையும் சொல்ல, ஒரு சில அதிகாரிகள் மக்கள் விரோத அதிகாரிகள், இந்த அரசாங்கத்திற்கும் எதிரான அதிகாரிகள், அரசுக்கு கெட்ட பேர் உண்டாங்க நினைக்கிறாங்க. அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அதிகாரிகளை என்பதை அரசுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த போராட்டம் 3வது நாள் போராட்டம். முதல் நாள் போராட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களையும் எங்களையும் அழைத்து பேசினார். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு மருத்துவையாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இது என்ன மாதிரி அறிவிப்புனா, இது காலம் தாழ்த்தக்கூடிய நடவடிக்கை, கொஞ்சம் தள்ளி போறது, தள்ளி போகக்கூடாது. ஆகவே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம், முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், இது காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்றுங்கள். எங்களுக்கு தமிழக அரசின் மீது, முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. கட்டாயம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். பெரிய போராட்டத்துக்கு தள்ளக்கூடாது, நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணம், பாடுங்க அழகா பட்டியலிட்டு சொன்னாங்க. தமிழக அரசுல உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, 63 துறைகள், செயலாளர் ஒருத்தர் கூட வண்டியர் இல்லையே. இப்ப தகுதி இல்லையா அவங்களுக்கு, ஒருத்தர் கூட இல்லையே. இது சமூக நீதியா? 21 பல்கலைக்கழகங்கள், ஒரு துணைவேந்தர் இல்லையே, ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இல்லையே, ஒரு பதிவாளர் இல்லையே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு ஆளு கூட வண்ணீர் இல்லையே. இப்ப 20 விழுக்காடு எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இந்த 20ல தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில 1/4 மேல வண்ணீர்கள். ஆனா கிடைச்சிருக்கிறது எவ்வளவு தெரியுமா, இந்த 20 விழுக்காட்டுல 5, 6, அதிகபட்சமா 7. இது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய துரோகம், இதை கேட்க வேண்டாமா? அதை கேட்பதற்கான போராட்டம் தான் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிற இந்த சமூக நீதி போராட்டம், அடிப்படை உரிமை போராட்டம், எங்கள் வாழ் உரிமை போராட்டம். எங்க வாழனியா, வாழ்றதுக்கு உரிமை கொடு. எல்லாம் சொல்லுவாங்களே, அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், அழுதுட்டு இருக்கிறப்போ ரோட்ல நின்று தாய்மார்கள் கை குழந்தையோடு வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து அழறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், பட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க, அதுக்கான போராட்டம் தான் இது. ஏ கே மூர்த்தியும் பாலும் சொன்ன மாதிரி இது அரசியல் போராட்டம் அல்ல, தேர்தல் போராட்டம் அல்ல, நாங்கள் வாழ்வதற்கான போராட்டம், எங்களுக்கு உரிமை கேட்கிற போராட்டம். போராடாமல் விடியல் ஏற்படாது. விடியல் ஏற்படும் எப்போ, மருத்துவையா களமிறங்கி போராடும் பொழுது கட்டாயம் விடியல். மருத்துவையா தான் வழிகாட்டி, மருத்துவையா பத்தி தெரியும். இங்க சிலர் சொன்னாங்க, பாலும் சொன்னாரு, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு அக்கறையோட பார்க்குது, அதனால நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி அந்த உரிமையாளர்களை கேட்கிறேன், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களை பணிவந்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சமூக பார்வையோடு இதை பாருங்கள். இந்த பெரிய சமுதாயம், இந்த சமுதாயம் முன்னேறாம எப்படி தமிழ்நாடு முன்னேறும்?
இவங்க நியாயமான கோரிக்கை என்பதை நீங்களும் ஆதரிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நாங்கள் அன்பா பணிவா வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்கள் இந்த போராட்டத்தை ஆதரியுங்கள், ஆதரியுங்கள். நீங்க தான் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க. சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் நல்ல செய்தி வெளியிட்டு இருக்காங்க. தினத்தந்தி நல்ல செய்தின்னு சொன்னாங்க. தினத்தந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல செய்தி வெளியிட்ட பத்திரிகைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை நன்கு எடுத்து சொன்ன தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உள்ளவர்கள், நன்றி கடன் பட்டவர்கள் நாங்கள். ஆகவே இந்த போராட்டத்தை சமூக பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும். மருத்துறையா அவர்கள் கைப்பட்டது தொடங்கும். பட்டமரம் தளிக்கும், பாளையிலும் நீர் சுரக்கும்னு சொல்லுவாங்க. மருத்துறையா கையில் எடுத்த போராடினா அது வெற்றி பெறாமல் ஓய்ந்ததாக வரலாறு இல்லை. அதனால மருத்துறையா இப்ப எங்களை அனுப்பிச்சிருக்கிறார். ஏ கே மணி, ஏ கே மூர்த்தி, சேகர பாலு, நீங்க தான் போராடணும்னு சொல்லியிருக்காரு. மருத்துறையாவுக்கு என்ன பெருசா போகக்கூடாது, நாட்டுல பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு எதுவும் இடைஞ்சல் ஏற்படக்கூடாது, கட்டுப்பாடா பாதுகாப்பா இருக்கணும்னு ஐயா நினைக்கிறாரு. ஆனா அது நடக்கலன்னா மருத்துறையா கலமிறங்கினா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு போகாது, போக அரசாங்கம் விட மாட்டாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகவே தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக் கொள்கிறோம். இந்த நியாயத்தை உணர்ந்து பாருங்கள். சுருக்கமா கடைசியா ஒரு செய்தி, எப்பவுமே அரசாங்கம் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு ஆணையம் அமைப்பாங்க, கமிஷன் போடுவாங்க. நிறைய கமிஷன் கலைஞர் கூட போடுவார், இந்த அம்மையார் கூட போடுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, கமிட்டின்னு சொல்லி கல்ல தூக்கி கடல்ல போடாதீங்க, கல்ல தூக்கி கிணத்துல போடாதீங்க, மேல வராதுன்னு சொல்லுவேன். நண்பர் மணி அவர்களே, நீங்களும் கமிட்டியில் இருங்க, வேகமா நடக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி அரசின் சார்பில் போடப்பட்ட கமிஷன் சட்டநாதன் கமிஷன். இந்த சட்டநாதன் கமிஷன் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணிட்டு அறிக்கையை கொடுத்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்கள், கல்லுடைப்பவர்கள், விவசாய கூலிகள் அழுக்கு சட்டையோட இருக்கிறாங்க. நம்ம வெள்ள சட்டையோட வந்திருக்கிறோம். நமக்கு கீழே இருக்கிறோம், இவ்வளவு ஏழையா இருக்கிறான் நினைச்சு பார்க்கணும். சேகர் பார்த்துட்டு வெள்ள சட்டை நல்ல சட்டை நினைக்க கூடாது. 2 கோடி வன்னியர்கள் எப்படி இருக்கிறாங்க? இத பார்த்துட்டு சட்டநாதன் ஆணையம் சொன்னது, இவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அரசாங்கத்துக்கு கொடுத்துருச்சு, அரசாங்கம் கெடப்பட போட்டுருச்சு. அடுத்து வந்த அரசாங்கம் அம்பாசங்கர் ஆணையம் அமைத்தது. அம்பாசங்கர் கமிஷன் ஆணையமும் அதையே சொல்லிச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. ஆகவே முதலமைச்சர் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழக அரசு சட்டநாதன் ஆணைய அறிக்கையை படித்து பாருங்கள். அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கையை படித்து பாருங்கள். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்றுதான் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று மேலும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆகவே இந்த 3வது நாள் போராட்டத்திற்கு இமயமலையை ஏறி வந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க, பெரிய புயல்ல கடந்து வந்த மாதிரி வந்திருக்கீங்க, கொட்டு மழையில வந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த நம்முடைய தம்பிகளை, அருமை சகோதரர்களை, நம்முடைய தங்கைகளை உங்களை பாதம் தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க. எனக்கு கூட அடக்குமுறை பயந்து ஆகிய உணர்வோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கடுமையான மழை கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிற, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு நன்றி, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி.